ஹே ஆல், வெல்கம் பேக். தேர்ஸ்டே ஈவினிங் நான் வந்து விலாக் எடுத்துட்ருக்கிறேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த காய்கறி எல்லாமே டெலிவர் ஆகிடுது. அது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜோட பாக்ஸில் வந்து கரெக்டாக அடுக்கி வச்சிட்ருக்குறோம். 2-3 மாதத்துக்கு அப்புறமா ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கியிருக்கிறோம். நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே நல்லா உரித்து வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 1 வாரத்துலேருந்து 1.5 வாரம் வரைக்கும் இது வந்து இருக்கும். ஸ்வீட் கார்ன்லையும் அந்த அவுட்டர் ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு வீடை கிளீன் பண்ணுறதுக்கே ஈவினிங் 5:30 போல் ஆகிடுது. ஸோ அதனால அதுக்கப்புறமா டீ போடுறதுக்காக போயாச்சு. ஈவினிங் டிஃபனுக்கு பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு டீ குடிச்சிட்ருந்தோம். கொஞ்ச நேரம் டிவிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூடியூப்காக வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9:30 வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டின்னர் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அன்னைக்கு நைட் வந்து முழு உளுந்து தோசை ஊற்றிட்டுருக்குறேன். அம்மா பாத்திரம் கழுவிட்டுருக்கிறதுனால என்னைய தோசை ஊற்ற சொல்லிட்டேன். வீக் டேஸில் 70-80% அம்மா தான் வந்து குக் பண்ணுவாங்க. வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணணும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னா மட்டும்தான் நான் வந்து குக்கிங்கில் இன்வால்வ் ஆவேன். தோசைக்கு தொட்டுக்க நேற்று ஃப்ரெஷ்ஷாக மிளகாய் பிடித்திருச்சிருந்தாங்க, அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். I want more, you want more, I can tell. Come girl, don't play around, let's be for real. Friday morning ஒரு 7:15 கிட்டே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாமே டெலிவரி பண்ணிட்டாங்க. எழுந்து வந்ததுமே மளிகை ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பேப்பர், பூ, பால் இதெல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிட்ருந்தேன். நான் எக்ஸசைஸ் பண்ணியே 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் பண்ணுறதே சும்மா வெறும் வார்ம்அப் மட்டும்தான் பண்ணுவேன். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாததுனால அதையுமே பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸ்டில் ஐ எம் நாட் ரெக்கவர்ட், பட் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் ஏதாவது வார்ம்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தான் யோகா மேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். யோகா மேட்டை விரிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பெரும் பாடாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆனதுனால அது ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிட்டே இருந்தது.
பெரும் சிரமத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக யோகா மேட்டை விரிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நானே ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பேன். பட் சம்டைம்ஸ் ஒரு கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி இப்படி நம்ம பண்ணாமலே விடுறோமே, நமக்காகனு ஒரு 10 நிமிஷம் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்ததுனால எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காமல் ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் வந்து என் மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணும்போதே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அதுவும் 2-3 மாதமாக இல்லைன்றதுனால சின்னதாக ஸ்ட்ரெச் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் நார்மல் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன் செஷனை. எனக்கு தெரில அடுத்த வாரம் இதை நான் கண்டினியூ பண்ணுவேனா மாட்டேன் நான். இந்த ஃப்ரைடே எனக்கு டே ஆஃப், அதனால் ஓகே இன்னைக்கு மார்னிங்கும் நம்மளே பிரேக்ஃபாஸ்ட் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பு சேமியா தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சேமியாவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டீமரில் வச்சு பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் வித் பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். உப்புமாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உப்புமாலாம் பண்ணுறச்ச ஃபஸ்ட்டே வந்து உப்பு லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்பாங்க. அப்போனா இது எல்லாமே ஒன்று போல் சேர்ந்துடும், நம்ம உப்புமா கிளறும் போது நல்லா வந்துடும். இட்லி உப்புமா அவல் உப்புமா தவிர மிச்சம் எல்லா உப்புமாவுமே நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவேன். ஸோ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவிச்சு வச்சுருக்கிற சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா உப்புமா ரெடி ஆகிடும். என்னோட இந்த ரேண்டம் டே இன் மை லைஃப் வ்ளாக் இதோட முடிய போகுது. உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.